வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ்நாடு எனர்ஜி பாய்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடியில் ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர், ஆர்ஆர்பி பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ டெஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் தான் இது. ஸோ பரீட்சா அப்படிங்கிற அப்ளிகேஷன் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் கொடுக்காங்க. அது மாதிரி பண்டல் ஆஃப் டெஸ்ட் வந்து என்னென்னா, ஸோ டெஸ்ட் ஆஃப் செட்ஸ் நிறையா இருக்குது. அதை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா 400 ரூபீஸ் ஓப்பன் கண்டிட்டு இருக்குது. நீங்கள் நம்ம கோடு எனர்ஜி T40 இதை கிளிக் இதை அடிச்சுட்டு நீங்கள் உள்ளே பே பண்ணிங்கன்னா 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதை நீங்கள் 260 ரூபாய்க்கு வந்துடனா வாங்கி பயனடையலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, நானும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கு முன்னாடி வந்து இந்த நியூஸ் வந்துருச்சு. இருந்தாலும் ஒரு பெட்டர் கிளாரிஃபிகேஷன், அதாவது அது ஹால் டிக்கெட்லாம் டவுன்லோட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் வீடியோ போடலாம்ன்ட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அதுக்கான நேரம்லாம் இல்லை, ரைட்டா? ஸோ இன்ஃபர்மேஷன் கொடுத்தாகணும், ஏன்னா இன்னும் அதை அப்டேட் பண்ணலாம், பண்ணுவாங்க சோன். ஸோ இதில் என்ன சார் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஓ ஃபஸ்ட்டு எவ்வளோ வேகன்சி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா 50,000 வேகன்சி கிட்டத்தட்ட இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன செஞ்சாங்க, அதாவது 53,500 வேகன்சி இருந்தது. அதுக்கு தகுந்தாப்புல 1:10 ரேஷியோவில் வந்து என்னென்னா 5,35,000 கேண்டிடேட் வந்து என்னென்னா ஃபிசிக்கலுக்காக எடுத்திருந்தாங்க, ரைட்டா? ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு 6,500 வேகன்சி இன்க்ரீஸ் ஆகி டோட்டலாக 60,210 வேகன்சி இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம 1:10 ரேஷியோவில் ஸோ எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டோட்டலாக 600,000 பேர் கிட்டத்தில் நம்ம ஃபிசிக்கல் ட்ரைனிங்க்கு எடுத்துருக்கணும், ரைட்டா? ஸோ அதனால் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்போ எக்ஸ்ட்ராவாக கேண்டிடேட், ரைட்டா, அடிஷ்னல் கேண்டிடேட்ஸ் வந்து என்னென்னா ஃபிசிக்கலுக்காக கொடுத்துருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஸோ மெடிக்கல், இப்போ மெடிக்கல் செலக்ட் ஆனவங்களுக்கு என்ன மெடிக்கல் ஆஸ் யூஷுவல் நடக்கும். அது போக என்னென்னா, ஸோ ஓவராலாக வந்து என்னென்னா மேல் கேண்டிடேட் ஒரு 11,146 பேர்களுக்கும், ஃபீமேல் கேண்டிடேட் 8,588 பேருக்கும் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணி நினைச்சுவாங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து வைப்பாங்க, ரைட்டா? ஸோ நம்ம அதாவது பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சோனில் வந்து நடந்திருக்கும். இப்போ வந்து என்னென்னா தமிழ்நாடுன்றதா, தமிழ்நாடுக்குன்னு ஒரு சோன் ஒதுக்கி அங்கே பண்ணுவாங்க, ஏன்னா தமிழ்நாட்டில் கம்மியாக செலக்ட் ஆகிருக்கலாம், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதில் எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, ரைட்டா? அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம் வேறு என்ன அப்படின்னா, இதில் நம்ம ஸ்டேட்டுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்டில் எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, எஸ் ஸோ தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் வந்து என்னென்னா, ஸோ லேடிஸில் வந்து யாருமே கிடையாதுங்க. ஸோ லேடிஸில் வந்து என்னென்னா எக்ஸ்ட்ரா கேண்டிடேட்ஸ் வந்து யாருமே கிடையாது எடுக்கலை, ரைட்டா? ஸோ லேடிஸில் ஆஸ் யூஷுவல் இருக்கிறது தான், ரைட்டா? ஸோ ஜென்ட்ஸில் இருக்காங்க அக்கா, நான் பார்த்தேன். ஸோ ஜென்ட்ஸில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிடம் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஜென்ட்ஸு, ஸோ தமிழ்நாட்டில் எஸ்சி கேட்டகரியில் யாரும் எடுக்கப்படலை, எஸ்டியில் 25 பேர்களும், எக்ஸ் சர்வீஸ் மேனில் யாரும் எடுக்கப்படலை, ஓபிசி கேட்டகரியில் 138 பேரும், யூஆர் கேட்டகரியில் 74 பேரும் இருக்காங்க. ஸோ இதனால் நமக்கு என்ன நடந்திருக்கு பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு கெயின் என்னென்னா, கட் ஆஃப் வந்து என்னென்னா, ஸோ ஓபிசி கேட்டகரிக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு, ரைட்டா? ஓபிசி கேட்டகரிக்கும் எஸ்டி கேட்டகரி அண்ட் ஆல்சோ த யூஆர் கேட்டகரிக்கு என்னென்னா, ஸோ கொஞ்சம் கட் ஆஃப் வந்து குறைஞ்சிருக்கு, ஒரு 0.7 அந்த ரேஞ்சில் கூட, ஸோ 38.8 இருந்தது 38.11 அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ கட் ஆஃப் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கட் ஆஃபோட குறைவு வந்தோன்னா நமக்கு ஃபைனல் கட் ஆஃபில் வந்து என்னென்னா ரொம்ப அஃபெக்டாக இருக்காது. ஸோ அப்படிங்கிற மெடிக்கல் கிளியர் பண்ணாலே மேக்ஸிமம் அவங்க எல்லாத்துக்குமே ஜாப் போடுற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இருந்திருக்கேன். ஸோ அதுக்கடுத்து முக்கியமான டவுட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும், ஸோ இப்போ வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி அட்டன் பண்ணாதவங்க, அதாவது இதுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணி அவங்க வந்து ஃபிசிக்கல் அட்டன் பண்ணலை அப்படின்னா நான் அந்த எக்ஸ்ட்ரா வேகன்சியில் நான் வருவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக நீங்கள் வரமாட்டீங்க, நல்லா புரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஏன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணிட்டு நீங்கள் வந்து அதில் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டீங்க, ரைட்டா? ஸோ டிஸ்குவாலிஃபை ஆனவங்களுக்காக இது கிடையாது. ஸோ சில நிறைய பேர் என்ன, அந்த பார்டர் மார்க்கில் வந்து என்னென்னா விட்டுருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 38.2 எடுத்துருந்தவங்க வந்து போன வட்டம் வந்து வர முடியாமல் இருந்திருக்கலாம், அதுக்காக வந்து என்னென்னா, ஸோ இது கட் ஆஃப் வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு அந்த 38.2 இருக்கவங்க ஃபுல்லாக இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. அதுக்காக ஹால் டிக்கெட் லிங்க் வந்து என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் அதை கொடுக்குறேன், ரைட்டா? ஸோ இன்னும் ஹால் டிக்கெட் வந்து அவங்க போடலை. ஸோ ஹால் டிக்கெட் போட்டோன்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ சிஆர்பிஎஃப் வெப்சைட்லாம் போய் பார்க்கணும்னாங்க. சிஆர்பிஎஃப் வெப்சைட்டில் பார்த்ததுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் லிங்க் தான் கொடுத்துருந்தாங்க தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அப்படிங்கிற நான் என்ன செய்கிறேன், இந்த ஹால் டிக்கெட் வந்து
லிங்க் வந்தோன்னே நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த தகவல் வந்து என்னென்னா மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இப்போ வந்து சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் எழுதுன எல்லாருமே இந்த வீடியோ பார்த்தது தான் அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு இது கிடைக்கும். சப்போஸ் ஒரு சிலவங்களோட நம்பர் அதில் இருக்கலாம் ஹால் டிக்கெட்டில், அவங்களாம் பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ முடிந்தவரை இந்த உங்கள் எஸ்எஸ்சி ஜிடி யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எழுதுனாங்களோ எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ரைட்டாக. ஸோ நம்ம நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்கள் தொடர்ந்து வந்துன்னே இருக்குது. ஸோ நன்றி, வணக்கம்.